அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு பதிமூணு வரை பூரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களே ஒரு சிலர் நல்ல அறிவுள்ளவர்கள் வேலையில் திறமைசாலிகள் நல்ல குணம் உள்ளவர்களும் அவர்கள்தான் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அவர்களுக்கு எந்த வேலையும் நிலையாக இருப்பதில்லை ஒன்று இவர்கள் விட்டு விட்டு வந்து விடுவார்கள் அல்லது அவர்கள் அனுப்பிவிடுவார்கள் வேலையில் சோடையா என்றால் இல்லை திறமைசாலி அல்லது நடத்தை மோசமா இல்லை நல்லவர் அறிவில்லாதவரார் நல்ல அறிவு படித்தவர் பின்பு இது ஏன் நிகழ்ந்தது பலருக்கு காரணம் காண முடியாத கேள்வி இது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அவனுக்கு சுழி சரியில்லை அதுவும் உண்மைதான் இது ஏன் என்று சாஸ்திரம் ஒரு சூத்திரத்தின் மூலம் சொல்கிறது அது என்ன என்று பார்ப்போம் ஒருவரது ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் புதன் அமர்ந்து அந்த புதன் அஷ்டமாதிபதியோ அல்லது விரையாதிபதியோ நட்சத்திரம் பெற்று சனியும் குருவும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு இடைப்பட்ட பாகை தொண்ணூறு பாகையாக இருந்தால் அதாவது சனி சனி இருக்கிற இடத்துக்கு நான்காம் இடத்தில் குரு இருந்தாள் தொண்ணூறு பாகை என்று இருந்தார் அல்லது குரு இருந்த இடத்துக்கு சனி நான்காம் இடம் தொண்ணூறு பாகையாக இருந்தாள் அண்ணாருக்கு எந்த வேலையும் நிரந்தரமாக இருக்காது அல்லது வேலை இல்லாமல் சுற்றித் திரிவார் இது ஏன் என்று பார்ப்போம் பத்தாம் இடம் தொழிலுக்கு ஒரு காரகன் உண்டு அவன்தான் புதன் தாயாருக்கு சந்திரன் மனைவிக்கு சுக்கிரன் என்று சொல்வது போல் பணிக்கு வேலைக்கு என்று புதன் அந்த புதனே பத்தாம் இடம் தொழில் அங்கே அமர்ந்து அஷ்டமாதிபதி விரையாதிபதி நட்சத்திரம் பெற்று இது தப்பு அஷ்டமாதிபதி என்று சொன்னால் கஷ்டம் விரையாதிபதி என்று சொன்னால் இல்லை அத்துடன் சனியும் குருவும் தொண்ணூறு பாகையில் இருந்தார் அவர்களுக்கு நல்ல பாகை இருக்கும்போது அவர்கள் நல்லவர்கள் கெட்ட இருக்கும்போது கெட்டவர்கள் எல்லா கிரகங்களும் அப்படித்தான் இதில் பூரண சுபன் என்றெல்லாம் கிடையாது குருவுக்கு தொண்ணூறு பகையில் சனி இருந்தால் குருவும் சனியும் கெட்டவர்கள் கெட்டவர்கள்தான் கெட்டதைத்தான் செய்வார்கள் எது போல கெட்டது செய்வார்கள் குரு மங்களத்தை அளிப்பவன் செல்வத்தை கொடுப்பவன் சனியின் இன்னொரு முகம் துக்கத்தை கொடுப்பவன் மாறுபட்ட எண்ணத்தை தோற்றுவிப்பவன் ஆக தொழில் சாணத்தில் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லப்பட்ட புதனே அமர்ந்து அவன் அஷ்டமாதிபதி விரையாதிபதி நட்சத்திரம் பெற்று இருந்தால் பெறாமல் இருந்தால் தவறில்லை பெற்றிருந்தாள் அத்துடன் குருவும் சனியும் தொண்ணூறு பாகை வித்தியாசத்தில் இருந்தால் அன்னாருக்கு எந்த வேலையும் நிரந்தரம் இல்லை அவர் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் அல்லது வேலையின்றி திரிவர் இதுதான் அந்த சூத்திரம் இதைப்போல் பலரை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அன்பர்களே வேலை வேலையில் நிரந்தரம் தர்திர யோகம் இவைகளையெல்லாம் சூத்திரங்கள் மூலமாக பார்த்து கொண்டுதான் வருகிறோம் பல இடங்களில் பல நேரங்களில் அப்படி பார்க்கப்படுகின்ற சூத்திரங்களில் இதுவும் ஒன்று இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது தொலைநோக்கு சிந்தனை மிக மிக பிரமாதம் இன்று வெற்றிகரமாக முடிகிறது நாளைய தினம் பாராட்டு பெறும் நாளை மறுதினம் சரித்திரத்தில் இடம்பெறும் அத்தகைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை கையெழுத்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது ரிஷபராசி அன்பர்களே நல்ல லாபத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் புதிய யுக்தியை பயன்படுத்தி ஒரு புது அணுகுமுறையில் சென்று மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அதற்கு ஆமோதித்து அனுமதி கொடுத்து இந்த வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே சிலருக்கு நன்மையை செய்து நல்லதை செய்து ஒரு நல்லதை நீங்கள் திரும்ப பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும் என்ற ஒரு தத்துவம் எவ்வளவு உண்மையானது என்பதை இன்று நீங்கள் உங்கள் அனுபவத்தால் சொந்த அனுபவத்தால் உணர்வீர்கள் கடகராசி அன்பர்களே எத்தனை பேர் மறுத்து சொன்னாலும் உங்கள் மனதில் ஏற்பட்ட ஒரு நியாயமான கருத்தை செயல்படுத்துவதில் நீங்கள் தயக்கம் காட்டாத நாள் இந்த நாள் உங்களது மலை போன்ற உறுதி ஒரு கட்டத்தில் அவர்களையும் உங்கள் பக்கம் ஈர்க்கின்ற வகையில் இருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுகின்ற வகையில் இருக்கிறது கொள்கை உறுதி இன்று உங்களுக்கு உண்டு சிம்மராசி அன்பர்களே ஒரு புது ஒப்பந்தம் ஒரு புது தொடக்கம் இன்று வெற்றிகரமாக முடியும் நன்கு யோசித்து நீங்கள் தொடங்கிய ஒரு புது வேலை புது ஒப்பந்தம் வெற்றிகரமாக நடக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் திறமையைக் காட்டி உங்கள் நேர்மையை காட்டி ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்கள் பிடித்துக்கொள்ளும் நாள் இந்த நாள் இன்று ஒரு வகையில் ஒரு உயர்வு உண்டு துலாம் ராசி அன்பர்களே வீண் பிரச்சனை ஒன்றை விலை கொடுத்து வாங்கி அலைச்சலும் நஷ்டமும் கஷ்டமும் நீங்கள் அடையப்போவதாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் விருச்சகராசி அன்பர்களே ஒரு சிலர் செயல் செய்து நற்பெயர் பெறுவர் சிலர் பேச்சின் மூலமாகவே இவர் மிக திறமையானவர் என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வெற்றி பெறுவர் இன்று நீங்கள் உங்கள் பேச்சின் மூலமாக உங்களை பற்றி ஒரு ரூபத்தை உயர்வாக காட்டி அதன் காரணமாக வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களே கற்பிக்கும் நாள் இந்த நாள் உங்களுக்கு தெரிந்த வித்தையை வேறு சிலருக்கு நீங்கள் கற்பிக்கும் நாளாக காட்டுகிறது மற்றும் வீடு வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் திறமையை காட்டி ஒரு சாதகமான பதிலை வரவழைப்பதாகவும் காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே முயற்சி ஒரு நேரத்தில் வெற்றி பெறும் முயற்சி ஒரு நேரத்தில் தோல்வி அடையும் சில நேரங்களில் நாம் செய்த முயற்சி தோல்வி அடைவதோடு வேறு சில புது பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும் இந்த நாள் அப்படித்தான் இருக்கிறது உங்களுக்கு முயற்சி வெற்றி பெறாவிட்டால் கூட பரவாயில்லை ஒரு ஒரு சில புது பிரச்சனைகளை தோற்றுவிக்கவும் வாய்ப்பிருக்கின்ற காரணத்தால் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்றைய உங்களது பேச்சுவார்த்தை யாரிடம் எந்த இடத்தில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்று நீங்கள் செய்ய இருக்கும் பேச்சுவார்த்தை நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் மீனராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று சாதனை நீங்கள் புரியும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அடுத்தவருடைய தயவு அடுத்தவருடைய உழைப்பு வேண்டாம் நானே தனியாக செய்து முடித்து விடுகின்றேன் என்று ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காலம் நம் கையில் மெகா டிவி தபால் பெட்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று அடையாறு சென்னை ஆறு லட்சத்தி இருபது